ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கமே சேனல். நாம் இன்றைக்கி எல்லோ பம்ப்கின் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம 2 கப்பு வீட் பாஸ்தா எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது 2 கப்பு வீட் பாஸ்தா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஆலிவ் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாஸ்தா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கணும். பாஸ்தாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாஸ்தா கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். நம்ம 1 கப்பு எல்லோ பம்ப்கின் எடுத்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. குக் பண்ண பம்ப்கினை 6 டன்னு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி மையா எடுத்துக்கலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவோட 250 ml பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாய் மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாங்க. நான் சில்லி ஆட் பண்ணலைங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதே பட்டரில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கார்லிக் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா ஸ்மெல் வரும். நம்ம இது கூட அரைச்சி வச்ச பம்ப்கின் விழுதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் மில்க்கையும் மிக்ஸ் பண்ணி வச்சதை நம்ம இதோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, ரொம்ப நேரம் கொதிச்சா கெட்டி ஆகிடும். சால்ட்டு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி க்ரீமியாக வரும்பொழுதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். எல்லோ பம்ப்கின் க்ரீமி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேப்சிகமும் ஆர்கினோவும் போட்டுக்கலாங்க. இது காரமே இருக்காது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வீட் பம்ப்கின் ஒயிட் க்ரீம் பாஸ்தா, சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும்.